Hi guys, welcome back to my channel. So, in this video, I am going to repair this video. So, it is a hair oil video. Now, lockdown is not a preparation. It is not a good thing. But still, the ingredients are not a method. Preparation method is not a good thing. And, when you lockdown, you can prepare the oil. So, if you like this video, please subscribe and click the bell icon. Now, click the video. So, the oil prepare. பண்றதுக்கு எங்களுக்கு மொத்தமா வந்து அஞ்சு இன்கிரீடியன்ட் தான் தேவைப்படும் சோ அஞ்சுமே வந்து அஞ்சு விதமான கீரை வகைகள் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வல்லாரை சோ வல்லாரை கீரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ வல்லாரை கீரை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணா கண்டிப்பா நிறைய முடி நல்லா வளரும் சோ அதனால வல்லாரை கீரை வந்து ஒரு கட்டு எடுத்துக்கோங்க அண்ட் எல்லா கீரையோட இமேஜஸுமே வந்து நான் பக்கத்துல கொடுத்துடுறேன் சோ உங்களுக்கு வந்து அது பார்க்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா நான் உங்களுக்கு இமேஜஸ் பக்கத்துல கொடுத்துடுறேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வல்லாரை கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை தான் எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து அதுவும் ஒரு கட்டு எடுத்துக்கோங்க அது ஒரு கட்டு அதுக்கப்புறம் வந்து கீழநல்லி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அண்ட் செம்பருத்தி இலை இந்த அஞ்சு லீவ்ஸ் தான் வந்து நமக்கு முக்கியம் என்னென்னா கட் இது வல்லாரை மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழநல்லி கருவேப்பிலை அண்ட் செம்பருத்தி இலை ஸோ இந்த அஞ்சு இலையும் வாங்கி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சிக்கணும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஸோ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து தேங்காய் எண்ணெயில் விட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் நல்லா அது கொதிக்க விடணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஸோ அப்போ இந்த கீரையோட எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கணும் ஸோ லோ ஃப்ளேமில் வந்து மூடி போட்டு மூடி நாலு மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க ஸோ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த கீரையோட எசன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க ஸோ ரெண்டு நாள் வந்து அந்த எண்ணெயை டிஸ்டர்பே பண்ணாதீங்க அது ரெண்டு ஸோ இந்த கீரையெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா ஊறும் ஊறுனா என்ன ஆகும்னா எண்ணெயோட லெவல் வந்து பாதி ஆகிடும் ஸோ வந்து நம்ம நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டுட்டு ரெண்டு நாள் வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் வச்சதுக்கப்புறமா எண்ணெயோட லெவல் வந்து பாதி ஆகிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா திருப்பி ஒரு லிட்டர் எண்ணெய் அதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா ஒரு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் கொதிக்க விட்டு ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து திருப்பி அதை எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து வச்சுருங்க ஒரு நாள் அதை அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெயை நீங்கள் வடிகட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா அதை நமக்கு அரைச்சல கீரை இந்த கீரையோட சக்கை மட்டும் தனியாக வந்துடும் வேற இந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் பிளாக் கலரில் இருக்கும் ஸோ அந்த எண்ணெயோட ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த எண்ணெயை தான் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து அப்ளை பண்ணுங்க ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த அஞ்சு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ட் வல்லாரை மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழநல்லி கருவேப்பிலை அப்புறம் இது செம்பருத்தி ஸோ இந்த அஞ்சு இலை இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அண்ட் இது இந்த எண்ணெயை தான் நான் சின்ன வயசுலேருந்து தேய்ச்சிக்கிட்டு வரேன் எனக்கு முடி நல்லா வளர்ந்தது நல்லா திக்காக வளர்ந்தது ஸோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோ ஸோ அதனால் நான் இப்போ வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் மெத்தட் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஆயிலோட ஃபோட்டோஸும் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு வந்து நான் லாக்டவுன் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அதை எப்படி பண்ணணுன்றதையும் நான் எடுத்து கண்டிப்பாக போடுறேன் அண்ட் ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா வந்து நாட்டு மருந்து கடையில் இந்த இலைகளோட பொடி கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன் பட் அந்த மாதிரி வாங்கி இது வரைக்கும் அந்த மாதிரி எண்ணெய் நான் ரெடி பண்ணல ஸோ அது எப்படி ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியாது பட் அந்த மாதிரி பொடி அந்த மாதிரி இந்த வல்லார பொடிலாம் கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் நான் பர்சனலாக அந்த மாதிரி பொடி வாங்கி அந்த எண்ணெயை ட்ரை பண்ணது கிடையாது கீரை வாங்கி தான் நாங்கள் அரைச்சதாக இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அண்ட் எனக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே இருக்கிற வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்டு மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்